நாட்டில் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டாக உள்ளது இன்று காலை வரை இந்தியா முழுவதும் உயிரிழப்பு எழுநூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது அத்துடன் நான்காயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேர் குணமடைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆறாயிரத்து நானூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நாற்பது பேர் குணமடைந்தனர் அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த மூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதியானது குஜராத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பேர் குணமடைந்தனர் நூற்று உயிரிழந்தனர் தில்லியில் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று எட்டு பேர் குணமடைந்தனர் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே தில்லியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஐம்பத்தாறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மூன்று பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் மேலும் முப்பத்தி ஆறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காக உள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் புதிதாக ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து பேருக்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் நேற்று நூற்று பதினான்கு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே நாடு முழுவதும் கோவிட் பரிசோதனைக்காக முன்னூற்று இருபத்தி ஐந்து ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நாட்டில் ஹைட்ராக்சிகுளோரகன் மாத்திரைகள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் முப்பத்தி ஐந்து கோடி முதல் நாற்பத்தி கோடி மாத்திரைகள் உற்பத்தி வருவதாக இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் குஜராத் பிரிவு தலைவர் தெரிவித்துள்ளாா் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்